உலகமெல்லாம் காத்து நிற்கும் உமையவளே தாயே, அம்மா உமையவளே தாயே. ஒரு மனதாய் உனை துதித்தோம், உதவ வருவாயே அம்மா, உதவ வருவாயே. வாயிருக்கும் சுந்தரியே தாயே, அம்மா சுந்தரியே தாயே. நாதியத்த ஏழைகளை ஆதரிப்பாய் நீயே, ஏழைக்கெல்லாம் எவ்வளவோ குறைகள் உண்டு தாயே, விளக்கேத்தி வச்சு பூசை செஞ்சா நிறைஞ்சிருக்கு தாயே. போம் தீமிதி போம் தேவி உனக்காக, தேவையெல்லாம் தீர்த்து வைப்பாய் ஏழையமக்காக அம்மா, ஏழையமக்காக. அண்டமெல்லாம் கொண்ட அம்பிகையே, மங்களம் தந்திடும் சுமங்கலியே, காளி கபாலி மகாசூலிகையே, மாட்சி மீனாட்சி அம்மா திரிசூலியே, ஈஸ்வரியே அம்மாகேஸ்வரியே, பைரவியே பரமேஸ்வரியே, அந்தரியே அம்மா சுந்தரியே, சங்கரியே அம்மா சங்கரியே. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். கோயில்பட்டி திருவிழாவில் ஏற்பட்ட ஜாதி கலவரத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 46 பேர். ஒவ்வொரு வருடமும் அந்த ஊர் திருவிழாவில் ஜாதி கலவரத்தால் பல உயிர்கள் பலியாவது வழக்கமாகிவிட்டதாலும், அதற்கு கோவிலும் கோவிலுக்காக நடத்தப்படும் திருவிழாவும் ஒரு முக்கிய காரணம் என்று நிரூபிக்கப்பட்டதாலும், இனியும் அந்த கோவிலில் திருவிழா நடக்கின்ற பட்சத்தில் பல மனித உயிர் இழப்புகள் ஏற்படுவது நிச்சயம் என்று கருதப்படுவதாலும், மக்களின் நலனையும் மனித உயிர்களின் மேன்மையையும் இந்த கோர்ட் கருத்தில் கொண்டு கோவில்பட்டி கிராமத்தின் கோவிலை காலவரையின்றி மூடுவதற்கு இந்த கோர்ட் ஆணையிடுகிறது. சோதிக்கிறான்
வாய்ப்பே நீ
உனக்கு புரியாதாயா? ஐயா பிஸியா இருக்காருன்னு சொல்றேன்ல, போய்ட்டு அப்புறம் வா. போ. எங்க இருக்கான் தாளு? மேல இருக்காருங்க. பழனியப்பா, பிள்ளையாரப்பா, முருகா, ஈஸ்வரா, பெருமாளே, ஐயப்பா, தனலட்சுமி, அன்னலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, பார்வதி, மீனாட்சி, காமாட்சி, கற்பகாம்பாளே, எல்லா சாமிகளுக்கும் வணக்கம். எல்லா சாமியார்களுக்கும் வணக்கம். உங்களுக்கு யாருக்கு அதிக சக்தி இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனா நான் எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் எல்லாம் நீங்க தான். கூடிய சீக்கிரம் என்ன மந்திரி ஆக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வா குட்டிமா வா, உனக்கு 100 ஆயுசு. நானே உனக்கு வண்டி அனுப்பலான் இருந்தேன். நீ சொல்றதெல்லாம் கேக்கிறதுக்கு நான் உன பழைய கல்யாணி இல்ல, நியாயம் கேட்க வந்திருக்க. ஆமா, பொண்ணு பார்க்க போறியாமே? அட பைத்தியமே, எந்த நாய் இதை உங்ககிட்ட சொல்லுச்சு? கோயில திறந்துட்டாங்க இல்ல, அத பாத்துட்டு வரலான்னு இருந்தேன். உன்னை விட்டுட்டு வேற யாரையாவது. சும்மா நடிக்காதயா, இத பாரு, உன்னோட வாரிசு என் வயித்துல வளருது. அடடே, அப்படியா? தொடாதயா, இனிமேல நீ என்ன ஏமாத்தணும் நினைச்ச? உன்னோட வண்ட வளத்தை போஸ் அடிச்சு ஒட்டுவேன், கோட்டைக்கு போவேன், சீஎம் பாப்ப, கொடி பிடிப்பேன், உண்ணாவிரதம் இருப்பேன். அதெல்லாம் முடியாம போனா என் தலையில நானே மண்ணெண்ணி ஊத்திக்கிட்டு நீ குளிச்சுக்குவேன். என் சாவுக்கு நீதான் காரணம், ஊருக்கே காட்டிடுவேன். என்ன சாதாரணமா நினைக்காதயா, எனக்கு துரோகம் பண்ண நினைச்ச உன்ன சும்மா விட மாட்டேன். மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவனஹேது நாம். அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, ஐயருக்கு தான் தெரியும். என்ன மன்னிச்சிருங்க, உங்க நல்ல மனச புரிஞ்சுக்காம தாய் என்னன்னு பேசிட்ட. குட்டிமா, நம்ம கல்யாணத்தை சும்மா வளர்ப்பு மகன் கல்யாணம் மாதிரி ஜே ஜே நடத்தலான் இருந்தேன். நீ படுத்தின பாடு இந்த 4 செவத்துக்குள்ள உனக்கு தாலி கட்ட வேண்டியதா போச்சு. சரி, கல்யாணம் எங்க நடந்தா என்ன, கல்யாணி தான் எனக்கு முக்கியம். இன்னைக்கு வேணா நம்ம எம்எல்ஏவா இருக்கலாங்க. 4 வருஷத்துக்கு மேல கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருந்த ரவுடி தானே, அவனுக்கு எப்படி என் பொண்ணு கொடுக்க முடியும்? யாரு தாங்க தப்பு செய்யல? நல்ல காரியம் நடக்கிறப்ப நதிமூலம் ரிஷ்டமூலம் பார்த்தா எப்படி பூசறையா? பொண்ணோட எதிர்காலம் நல்லா இருக்கும். நல்ல 1000 தான் சொல்லுங்க. எனக்கு அந்த பையனை பிடிக்கல, அவ்வளவுதான். உங்க உறவு விட்டுட கூடாதுன்னு அவர் மனசுல இருக்கு. அந்தஸ்து பார்க்காத அவரோட நல்ல மனசை நீங்க புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு வற்புறுத்தாதீங்க. என் பொண்ணுக்கும் அவனை பிடிக்கல. வற்புறுத்தாதீங்க மாமாவை, யாரும் வற்புறுத்தாதீங்க. இது எங்க குடும்ப விஷயம், நாங்களே பேசிக்கிறோம் மாமா. இன்னும் என்ன நீங்க புரிஞ்சிக்கல மாமா, அதனாலதான் என்ன உங்களுக்கு பிடிக்கல மாமா. இப்ப நான் எவ்வளவோ திருந்திட்டேன் மாமா. ஏழைங்களுக்கு இலவச வேட்டி சேலை கொடுக்கறேன், விதவைங்களுக்கு தையல் மெஷின் கொடுக்கறேன், ஊன முற்றவங்களுக்கு 3 சக்கர வண்டி கொடுக்கறேன். இப்படி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறேன். ஆனா ஆண்டவன் தான் நான் ஆசைப்பட்டதை கொடுக்கவே மாட்டேங்கிறேன் மாமா. பரவாயில்ல மாமா, பார்வதியை நிச்சயம் பண்றதுக்கு தான் இந்த பரிச புடவையோட வந்தேன். அவளுக்கே விருப்பம் இல்லாதப்ப புடவைய அம்மனுக்கு சாத்திருங்க மாமா. ஆனா ஒண்ணு, பார்வதி தான் எனக்கு பொண்டாட்டி. அவளா மனசு மாதிரி என்னை ஏத்துக்கிற வரைக்கும் நான் அவளுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நான் வாரேன் மாமா. முத்து தேன் என்ன ஏமாத்திட்டு ஓடணும்ல, மாட்டிக்கிட்டியா?
மாமா எங்கெல்லாம் உங்களை தேடுறது சாப்ப கூட வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது எந்த இடம் தெரியல போற திருவிழாவில எங்க அண்ணன் தர உருண்டு வந்து விழுந்த இடம் கல்லட்டு வச்சிருக்கேன் இந்த திருவிழாவில எங்க அண்ணன் தலைய வெட்டினவன் தலைய வெட்டிடுறேன்னு சுடுகாட்டு சாம்பல் எடுத்து நெஞ்சில பூசி சபதம் எடுத்துட்டு வந்திருக்கேன் எப்படா குளிப்பாட்ட போற எப்படா குளிப்பாட்ட போறேன்னு அண்ணாட என் அண்ணன் கனவுல வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான் அண்ணன் இந்த திருவிழாவில परंपरिया இந்த காலி சாய்ந்தரம் 5 மணிக்கு க்ளோஸ் பண்றத நினைச்சா ரொம்ப கோவ கோவமா வருது. ஏ? ராத்திரி வச்சிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மறுநாள் காலையில வரைக்கும் நமக்கு பிரிய வேண்டியது இல்லல. நாம எங்க பிரியறோம்? நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீயும் என்னைய தான் நினைச்சிட்டு இருக்க. இல்ல நாம என்னச்சு? தாவணி எடுத்து குடு. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் நீ ஜீன்ஸ் டீ-ஷர்ட் போடுன்னு. நீ சொல்லிட்ட எங்க வீட்ல ஒத்துக்கணுமே. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஜீன்ஸ் டீ-ஷர்ட் தான் போடணும். என்ன? நீ கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கி கொடுத்தா நான் மாட்டேன்னு சொல்லுவேன். ஏமா அது வாம் பை தானே அவன் வச்சிட்டு இருக்கான் இல்ல முள்ள பாவடல மாட்டிச்சு ஏடா மோள அடிக்கான விருமாண்டி அவன் பையன் தான் நீ ஆமா ஏமா அவன் அத உன்கிட்ட சொல்லலையா சொல்லி இருக்க மாட்டான் பேன் செட் எல்லாம் போட்டான்ல எப்படி சொல்லுவான் அப்படி அந்த புள்ள சொல்லிருந்தா கூட அம்மா நான் தாந்த ஜாதிக்கார பைய தொட்ட தீட்டுன்னு நீ சொல்லிக்கவே இல்லையா அறிவு கெட்ட பையல சரி தொட்டு தொலைச்சிட்ட போட்டியா டேய் ஆடா அப்படி வா அந்த எண்ணெய் கேன் எடு அந்த பை மேல கொண்டு ஊத்து போ ஊத்து நீ வாமா மாமா மட்டும் இல்லடி உன்னை கட்டிக்க போறவன் எனக்கு மானம் தான் பெருசு சொல்லடி சொல்லி அன்லக்கி கேர்ள் ஊரறிய தாலி கட்டணும்னு ஆசைப்பட்டேன் இப்படி ஊருக்கு தெரியாம இருக்க வேண்டியதா போச்சு ஊத்துற என்ன அக்னி பகவானே வணங்கிக்கா தமிழாசு அண்ணே அண்ணே தப்பு அந்த எம்எல்ஏ பண்ணிட்டு பழிய உங்க மேல போட்டிருக்காண்ணே என்ன விட்டு பொது சேவை செய்யறேன் சொல்லி அரசியல் முகமுடிய மாட்டிக்கிட்டு கொலை செய்யற கற்பழிக்கிற கொள்ளை அடிக்கிற ஆனா குற்றவாளி நாங்கன்னு போலீஸ விட்டு பிடிக்க வைக்கிற படுக்கிறதுக்கு ஒரு வீடு
பதுக்கிறதுக்கு ஒரு வீடு, தோட்டத்துல ஒரு வீடு, பீச்சில் ஒரு வீடு. வீடாடா கட்டி வச்சிருக்கீங்க, அரண்மனைடா கட்டி வச்சிருக்கீங்க. யாரோட பணம்? ஒதுங்கிறதுக்கு குடிசை கூட இல்லாத ஏழைங்களோட பணம். வெக்கமல்ல செஞ்சது தப்புதான் விட்டு. இந்த தமிழரசன் இருக்கிற வரைக்கும் ஒன்ன மாதிரி ஆளுங்களை கொண்டுகிட்டேதான் இருப்பான். என்ன ஒண்ணும் பண்ணிடாத தமிழரசா, மன்னிச்சிரு, என்ன கொன்றாத, எது வேணாலும் எடுத்துக்கோ. தமிழரசனோட கட்சி தான் மக்களோட கட்சின்னு பிரச்சாரம் பண்றேன். அடிச்சு 5 லட்சம் ரூபாய் எங்கடா வச்சிருக்க? என்ன சண்முகம், இந்த மாதிரி தெரியுமா? இந்த மாதிரி உடனே கோச்சுக்குயே, கொஞ்சம் தண்ணி கொண்டா. அம்மா, ஒண்ணுக்கு 3 இருந்து ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லை. உன்னை பார்த்ததுமே பாதி திருப்தி ஆயிடுச்சு, மீதி சொல்லணுமா? அம்மா, நீ ஒரு புஸ்தகம் கேட்டியா, ஞாபகம் இருக்கா? அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா இதையும் வச்சுக்கோ, அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பட்டு போடுவேன். இந்தா வச்சுக்கோ. அப்புறம் நீ கேட்காமலேயே நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன தெரியுமா? இவன் வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு புதுசாக ஒரு ஸ்வீட் கடை திறந்துருக்கான். சும்மா பாராமல்லாம் அப்படி அழகாக போடுறான். சாப்பிட்டுவாரு, ரொம்ப பிரமாதமாக இருக்கு. சாப்பிட்டுவாரு, ரொம்ப நல்லா இருக்கும். என்ன போடுறீங்க? புதுசாக ஒரு மோதிரம் வாங்கினல்ல சாமி படம் வச்சு, அதை தான் மூடி வைக்கிறேன். நம்ம பண்ணுற தப்ப அந்த சாமி பாத்திர கூடாதுல்ல. நம்ம கடவுளுக்கு அவ்வளோதான் சக்தி போல இருக்கு, துணியை போட்டு மூடிட்டா கண்ணு தெரியாது. ஐயோ, சாமி பத்தி அப்படி எல்லாம் தப்பா சொல்லக்கூடாதுமா, உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ சின்ன பொண்ணு, உட்காரு. பெசல ஒரு புஸ்தகம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அனுபவிக்கிறதுக்கு 60 முத்தங்கள். இது ஒரு முக்கியமான விஷயம், என்ன தெரியுமா? இத்தாலியில் முத்தம் கொடுக்கும்போது மாத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. எப்படி? மாமல் கொடுத்தாச்சுல, இன்னும் என்னயா? நான் அதுக்காக வரல, ஒரு வேட்டைக்கு வந்திருக்கேன். இந்த தமிழர் சம்பையன் மட்டும் எனக்கு கிடைச்சான்னா அப்படியே ஒரே அமுக்கு. அப்புறம் எனக்கு கிடைக்கிற அவார்டு என்ன, ரிவார்டு என்ன? நாயுடு
தீவிரவாதி தமிழரசன் தலைமறைவாகி விட்டதாக போலீஸ் செய்தி கூறுகிறது. பாரத பிரதமர் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது எவ்வளவு ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியாது. ஆபத்தா? நான் சந்திக்காத ஆபத்தா? காதலிச்சவன் கைவிட்டு போயிட்டான், தாலி கட்டினவன் சந்தேகப்பட்டு தள்ளி வச்சுட்டா, வாழ்க்கை கொடுக்கறேன்னு கூட்டிட்டு போறவன் என்னை வச்சு வியாபாரம் பண்ண ஆசைப்பட்டா, ஒரு ஆம்பளை எத்தனை பொம்பளைங்களோட தொடர்பு வச்சிருந்தாலும் அந்தஸ்துன்னு சொல்ற இந்த சமுதாயம் நான் ரெண்டு பேரோட வாழ்ந்தேங்கிறத காரணம் காட்டி என்ன விபச்சாரி ஆகுற வரைக்கும் துரத்தி துரத்தி ஜெயிக்கவும் ஜெயிச்சுதே. நான் தூக்கறதுக்கு பசியும் ஒருமையும் ஒரு காரணம் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் வரவே பெறாத தமிழரசன், நம்ம மாதிரி ஏழைங்க விடுற கண்ணீர் இந்த கேடுகட்ட சமுதாயத்தை எரிச்சிடும். பல கோடி ஏழை மக்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டதுக்கு காரணம் சில பேர் கையில பல கோடி குவிஞ்சிருக்கிறதுனாலதான். இதயமே இல்லாத அயோக்கியன்களை வர்க்க எதிரிகளை இல்லாம பண்ணிட்டா எல்லாருக்கும் எல்லாம கிடைக்கும், இல்லாம ஒழியும், அடிமைத்தனம் அழியும், ஏழை பணக்கார இல்லாத ஒரு சமமான சமுதாயம் உருவாகும். அந்த கடமையை தான் நானும் என் தோழர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் உங்க இயக்கத்துக்கும் என் உயிரை கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு தோழர்கள் தான் இருக்காங்க. இப்ப ஒரு தோழி கிடைச்சிருக்கீங்க, விடிய ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு நிறைய கடமைகள் காத்துட்டு இருக்கு, நான் புறப்படுறேன். இனிமே நான் இங்க இருந்தேன்னா எனக்கு ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து. நீங்க கொண்டு வந்த பணம் இதுல இருக்கு. சரி, நான் வரேன். திரும்ப எப்ப வருவீங்க? உயிரோட இருந்தேன்னா நிச்சயமா வருவேன். எனக்கு தெரியாதுன்னு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு
மரமாவது படிச்சிருக்க கூடாதா இல்ல பறவைகளாவது படிச்சிருக்க கூடாதா ஏங்கள மனுஷங்களா படிச்சு வேற வேற ஜாதியில பிறக்க வச்ச ஏங்கள எப்படியாவது சேர்த்து வச்சிரு சாமி முத்து ஐயோ ஏய் ஊருக்குள்ள புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காரா வாங்கடா டேய் கோயில்பட்டி ஜனங்களே நீங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க சக்தியோட அவதாரம் பிச்சாசுரனை வதம் பண்ணிட்டு இங்க தான் வந்து சாந்தி அடைஞ்ச அவளை பிரதிஷ்டை பண்றதுக்காகவும் அவளுக்கு கோயில் கட்ட வந்தா என்ன அவளே கூப்பிட்டு அனுப்பியிருக்கா இந்த பூ விழற இடத்துல யாராவது ரெண்டு பேர் வந்து தோண்டினீங்கன்னா காட்சி தருவா அந்த ஆச்சரியத்தையும் அந்த மகோன்னதமான காட்சியையும் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க ஓம் அந்த இடம்தான் நான் சாமியார் உங்க எல்லாரையும் கொஞ்ச நேரம் ஏமாத்துனதுக்காக தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க நான் இந்த ஊருக்கு வந்ததோட நோக்கம் உங்க அறியாமைய போக்குறதுக்கும் எது உண்மை எது பொய்னு புரிஞ்சுக்கிற பகுத்தறிவை வளர்க்கறதுக்கும் கடவுள் இல்லைங்கிற உண்மையை பிரச்சாரம் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன் இப்ப எடுத்தமே இந்த சிலை இது 200 ரூபாய் கொடுத்து நேத்து நான் வாங்கினது அதுக்கு வச்ச பேரும் சொன்ன கதையும் என்னுடைய சொந்த கற்பனை கதை இப்படித்தான் நம்ம நாட்டுல பல புராணங்களும் கோயில்களும் கடவுள்களும் உருவாச்சு எப்படி இந்த சிலைக்கு எந்த சக்தியும் இல்லையோ அதே மாதிரிதான் கோயில்ல இருக்கிற எந்த சிலையிலும் சக்தியே இல்ல நம்ம நாட்டுலதான் படிப்புக்கு ஒரு கடவுள் பணத்துக்கு ஒரு கடவுள் இருக்கு ஆனா பணம் இல்லாத ஏழைகள் அதிகமா இருக்கிறதோ நம்ம நாட்டுலதான் படிப்பில்லாத பாமரர்கள் அதிகமா இருக்கிறதோ நம்ம நாட்டுலதான் படிப்புக்கோ பணத்துக்கோ கடவுளே இல்லாத மேலை நாடுகள் பணத்திலையும் படிப்புலயும் முன்னேறிக்கிட்டே இருக்கே ஏன் ஏன்னா அப்படி ஒரு கடவுள்களே இல்ல கடவுள்கள் வாழறதா சொல்ற கோயில்கள் பெரிய பெரிய பூட்டுகளால பூட்டப்படுது தங்க நகைகளால அலங்கரிக்கப்பட்ட கடவுளோட ஊர்வலங்கள் முன்னாடியும் பின்னாடியும் ஆயுதம் ஏந்திய போலீசாரால் பாதுகாக்கப்படுது ஏன் தன்னையும் தன் நகைகளையும் கடவுளால காப்பாற்ற முடியாதா முடியாது ஏன்னா கடவுளே இல்ல காலங்காலமா நாம கடவுள்களை கும்பிட்டுட்டு தான் இருக்கோம் புது புது கோயில்களை கட்டிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனாலும் கோடிக்கணக்கான ஏழைங்க அடிப்படை வசதி கூட கிடைக்காம குடிசிலே பரம்பரை பரம்பரையா வாழ்ந்துகிட்டு இருக்கமே ஏன் ஏன்னா கடவுளே இல்ல கோபப்படாம ஆத்திரப்படாம நான் சொல்றதை கேட்டு யோசித்து பாத்தீங்கன்னா அந்த உண்மை உங்களுக்கே புரியும் இதுக்கு வரலாற்றுல இருந்தே ஒரு உதாரணம் சொல்றேன் சாணக்கியன் சாணக்கியன் ஒரு மதியுக மந்திரி இருந்தான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அவன் தம் மன்னனுக்காக ஆலோசனை சொல்றதுக்காக அர்த்த சாஸ்திரம்னு ஒரு புஸ்தகம் எழுதுறான் அதுல சொல்றான் மன்னா உன் கஜானா காலி ஆயிட்டா புது புது கடவுளை உருவாக்கு அந்த கடவுளுக்கு கோயில் கட்டணும்னு சொல்லு மக்கள் தங்கிட்டு இருந்த பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வழங்குவாங்க அதுல கொஞ்சத்துல கோயில கட்டிட்டு மத்ததை உன் கஜானாவை ரொப்புன்றான் அதுதான் அன்னைக்கு நடந்தது இன்னைக்கும் தொடருது இதை இப்படியே விட்டுட்டோம்னா புது புது கடவுளும் கோயில்களும் உருவாக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க அதை நம்பி நம்பி நம்ம வாழ்க்கை நிலையோ கீழே போய்கிட்டே தான் இருக்கும் நாமெல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க ஒரே விதையின் மலர்கள்ங்கிறத மறந்துட்டு ஜாதி பேர்லையும் மதத்தின் பேர்லையும் ஒருத்தர ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்த வெள்ளத்துல புரண்டுகிட்டு இருக்குமே ஏன் நாம எல்லாரும் ஒன்னு சேர முடியாம நம்முடைய கைகள் எல்லாம் ஜாதிங்கிற பேரால தனித்தனியா கட்டப்பட்டிருக்கு நாம எல்லாம் ஒன்னு சேரணும்னா ஜாதிகளை ஒழிக்கணும் ஜாதிகளை ஒழிக்கணும்னா ஜாதிக்கு மூலமா இருக்கிற மதங்களை ஒழிக்கணும் மதத்தை ஒழிக்கணும்னா மதத்துக்கு மூலமா இருக்கிற கடவுளை ஒழிக்கணும் நாம ஒன்னு சேரத்துக்கு தடையா அந்த கடவுளே இருந்தாலும் சரி அவனை தூக்கி எறியணும் கடவுள் இல்ல நான் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கான் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா போய் அடுத்து சொல்லுங்க ஏடா இருங்கடா நம்ம ஆளுங்க அவனை எதுவும் பண்ணாதீங்க அவன் சாமியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் அடிக்கிற ஏன்டா தடுக்கிற நீ சரின்னா நான் தப்புன்னுவேன் நீ தப்புன்னா நான் சரின்னுவேன் அதான் அந்த வேலுசாமி நீங்க போனா போறதுக்கோ உங்க மிரட்டலுக்கு அடி பணியறதுக்கோ நான் இங்க வரல நான் இந்த ஊர்லயே தங்கி பகுத்தறிவு பிரச்சாரம் பண்றதுக்காகத்தான் அரசாங்க அனுமதி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்பா நீங்க சாமியாரைய பாத்துட்டு வரீங்க சாமியாரே இல்லம்மா அவன் வேஷக்காரன் ஆத்தாவே குத்தம் சொல்றான் ஆத்தாவே இல்லன்னு சொல்றதுக்காக தான் ஊருக்கே வந்திருக்கானோ
தாத்தாவ குத்தம் சொல்றானா? ஆத்தா இல்லன்னு சொல்றானா? அட ஏமா, இவன் இல்லன்னு சொன்னா அவ இல்லாம போய்டுவாளா? ஆத்தா எங்க நினைஞ்சிருக்கா? அவ பாத்துக்கோ, வா போலாம். வா. பங்காளி என் கூட வா. நாம கல்யாணம் பண்ணி 10 குழந்தைகளை பெத்து 30-40 பேர குழந்தைகளை பார்த்துட்டு அப்புறம் சாகலாம். இடங்கக்காரன் எக்கு தப்பா மாட்டினா பங்காளி, பஞ்சாயத்தை கூட்ட வேண்டியதுதான். இப்ப எதுவும் தெரியக்கூடாதுடா, கீழ் ஜாதிக்கார பயலோட வாரிசு இடங்கக்கார பொண்ணு வயித்துல வளரணும்டா. அப்ப இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா தண்டனைக்காதானா? வெட்ட மாட்டேன் வேலுச்சாமிய, வெட்ட மாட்டேன். அவன நான் வெட்டினா அவன் பொணந்தாண்டா தீயில எரியும். இந்த கேவலம் ஊருக்கு தெரிஞ்சா அவன் உயிரோட இருக்கப்ப எரிவான்டா, திருந்துனா எரிவான்டா. சார், கடைசியா தமிழரசன் கூட இருந்தது இவன் தான். சைனைட் சாப்பிட்டு சாக பார்த்தா சார், எவ்வளவு அடிச்சு கட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். நான் சின்ன வயசுல கில்லி தண்டா தான் ஆடி இருக்கேன், கிரிக்கெட் எல்லாம் விளையாண்டதே இல்ல. இப்பெல்லாம் அந்த டிவில வேலை உனக்கு ஒழுங்கு ஆடுறது இல்லையா, அதனால எனக்கும் ஆடணும்னு ஆசை வந்துருச்சு. உன் தலைதான் பந்து, என்னடா முறைக்கிற? வேண்டாம், எம்எல்ஏ ஆகி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு வாரி வழங்கி வள்ளல்னு பட்டம் வாங்கிக்கிறீங்களா? அதை விட உங்க வள்ளல் ஆயிக்கங்கடா நாய்களா. பாரதமோ புண்ணியத்தின் பூமியட, இங்கே பிறந்தவங்க எல்லாருமே பாவியட. ஊரிலே உலகத்திலே உனக்கும் எனக்கும் மத்தியிலே எத்தனை எத்தனை சாமியட. அடக்காட்டிலே மேட்டிலே மலையிலே மடுவிலே அதுக்காக எத்தனை எத்தனை கோயிலட. இருந்தாலும் அப்ப என்ன இப்ப என்ன எப்பவுமே ஏழைக்குத்தான். கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே, அறிவு இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. அட கடவுளும் மதங்களும் சாதியும் மனுஷனை திருக்கிதடா, இந்த மனுஷன் மூளைய பத்தி என்னும் கரையா நறுக்கிதடா. மனுஷனுக்கு பிரச்சனையா, சாமிக்கு மட்டும் அர்ச்சனையா? அறிவு இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே, அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே.
கல்லுக்குள்ள இருக்கான் மண்ணுக்குள்ள இருக்கான் கண்டவங்க இருந்தா வாகடா மூலகட்ட மனுஷன் வேலை வெட்டி மறந்து சாமி கண்டு பிடிச்சான் போகடா அடநேசம்மா கடவுள் பக்தி உள்ள மனுஷன் ஏழைய வதைக்கலாமா அவ குழப்ப இவன் நித்த நித்த சுரண்டி வயிற்றில் அடிக்கலாமா அடபுற அடிக்கிறவன் காக்கா பிடிக்கிறவன் பூஜை நடத்துறது எதுக்காக எந்த கடவுளுக்கும் லஞ்சம் கொடுத்து புட்ட கண்டுக்காம விட்டுடுமாறுக்காக அது இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு அது இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே அட கடவுளும் மதங்களும் சாதியும் மனுஷனை பிரிக்குதடா இந்த மனுஷனின் மூளைய பக்தியின் கரையா அறிக்கிதடா மனுஷனுக்கு பிரச்சனையா சாமிக்கு மட்டும் அர்ச்சனையா அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே இருக்கும் ஆண்டவனுக்கு அதுக்கு கண்ட கண்ட இடத்துல கோயில் ஆடமண்டைகளை உடைக்கும் சண்டைகளை வளர்த்தா மனுஷனின் குழப்பே சாயில் ஓன் தாத்தா அடிச்ச மந்திரத்தில் இருந்து மரமும் உணர்ச்சி வருமா அடியாத்தா உனக்கு வெப்பலைய அடிச்சா வரம் கிடைச்சி விடுமா கஷ்டம் ஏதும் டியூபில் ஒரு பாப்பா பிறக்குதுங்க அதிசயமா நித்தம் அரசமர சுத்தி வருவதிலே அக்கா உனக்கு ஒரு பிள்ள வருமா அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே அடகடவுளும் மதங்களும் சாதியும் மனுஷனை பிரிக்குதடா இந்த மனுஷனின் மூளைய பக்தி என்னும் கரையார் அறிக்கிறடா மனுஷனுக்கு பிரச்சனையா சாமிக்கு மட்டும் அர்ச்சனையா அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே அத்தா எங்கேயும் நிறைஞ்சிருக்கிற ஒண்ணு ஒருத்தன் இல்ல இல்லன்னு சொல்லிட்டானே நீ இருக்கேங்கிற அவனுக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே நிரூபிச்சு காட்டுறேன் அகிலாண்டேஸ்வரி நாங்க மூட்டி இருக்கிறது தீ இல்லமா நீ அண்டத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்க ஒண்ணு இல்லேன்னு சொல்ற எல்லா மனுஷங்களுக்கு நீ இருக்கிறத காட்டு ஆயே உன்னை விட எனக்கு முசுறு பெருசு இல்ல ஒவ்வொரு கையில அறுத்துக்கிட்டு இந்த தீயை நான் இறங்க போறேன் கடைசி கையில அறுத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட வரணும் இல்ல என்ன காப்பாத்த மாதிரியா நீ வரையான்னு நீயே முடிவு பண்ணுக்க மழை வரலைங்களில் கடவுள் இல்லை என்று அர்த்தம் ஆகுமோ ஏ எந்த எல்லாம் கூட்டம் கூடி இப்படி வேடிக்கை பார்த்து நெருப்பு இருந்தால் போலீஸ் கேஸ் ஆயிடும் இறங்கி வாங்கோ இந்த நெருப்பு என் மக பார்வதி மூட்டினதையா நான் நெருப்புல விழுந்துறதுனால ஊருக்கோ உங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வந்துடாது இது எங்களுக்கும் ஆத்தாளுக்கும் உள்ள பிரச்சனை ஆமா உங்களை பார்த்தா அந்த அபிராமி பற்றே கலியுகத்துல அவதாரம் எடுத்து வந்த மாதிரி இருக்கு மாமா நீங்க நிரூபிங்க மாமா ஆத்தா இருக்கான்னு பார்வதிய பாரு மஞ்ச புடவையில மாம்பழம் மாதிரி என்பதை பார்த்தா மழை வந்துருமா Yeah!
அவசரப்பட்டு மாமாவோட பக்தியை சோதிச்சிட்டியாடா. நீ தண்ணி அடிக்கலன்னா ஆத்தா மலையை வரவழ வச்சிருப்பா, இல்லாட்டி எம்மூல தண்ணி அடிக்க வச்சிருப்பா. இங்க பா, இதுக்கு மேல இந்த ஊர்ல நீ இருக்கணும்னா ஒழுங்கா ஆத்தா கால விழுந்து மன்னிப்பு கேட்டு பொட்டி கடை வச்சு பழச்சுக்கு போ, இல்ல இந்த ஊரை விட்டு காலி பண்ண வேண்டி இருக்கும். ஆமா, அந்த ஆளு ஏன் ஊரை விட்டு போக சொல்றீங்க? ஆண்டவன் இருக்குன்னு அவர் மனசை மாத்திரத்துக்கு தான் ஆத்தா அவர் இந்த ஊருக்கு அமைச்சிருக்குன்னு ஏன் நினைக்க கூடாது? அவர் மனசு மாறுற வரைக்கும் இந்த ஊர்லயே இருக்கட்டுமே. மழை வராது, பூசாரி நெருப்புல விழுந்து செத்து போவான், அவன் பொண்ணு அனாதை ஆயிடுவான், அதுக்கப்புறம் அவளை என் பொண்டாட்டி ஆக்கிக்கலான்னு நினைச்சேன். இந்த நாத்திக நாய் பைப்ல தண்ணி அடிச்சு மின்சார கனவை கலஸ்டாண்டா. நீங்க கண்ணடிச்சா ஆயிரம் பொண்ணுங்க வருவாளுங்க, அந்த வத்தனை விடுவீங்களா? விடமாட்டேன், அவளை அடையாம விடமாட்டேன். தானா வருவே தாலி கட்டலான்னு காத்துட்டு இருந்தேன். அதுக்காக கட்டையில போற வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது பார்வதி. உன்னை கட்டாயப்படுத்தி தாலி கட்டணுங்கிறது விதி, அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? இங்க நடக்கிறதெல்லாம் அத்தா பாத்துட்டு தான் இருக்கா. அவன் முன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன நெருங்கின உன்னை எரிச்சிருவா. ஏன் பார்வதி, நீ மட்டும்தான் அம்மனோட பக்த மாதிரியும் நான் என்னமோ அடுத்த வீட்டுக்கார மாதிரியும் பேசுறிய. நானும் அம்மன் பக்தம்தான், அன்னாட அம்மனை கும்பிட்றேன், அபிஷேகம் பண்றேன், அப்பப்ப உண்டி எல்லாம் அமௌண்ட்டும் போடுறேன். உனக்கு நல்லது பண்ற அம்மா எனக்கு மட்டும் நல்லது பண்ண மாட்டாளா? ஆத்தா என்ன சொல்றா தெரியுமா? மகனே, என் பக்தக்கு என் களத்துல இருக்க தாலி எடுத்து கட்டுன்னு சொல்றா. ஆத்தா அருளே அருள் ஆத்தா. என்னடா அக்கிரமம் இது? விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை கட்டி போட்டு தாலி கட்டலாம்னு நினைக்கிறிய? நீ எல்லாம் ஒரு மனுஷன், ஒரு எம்எல்ஏ, பெரிய கடவுள் பக்தம் வேற. Thank you.
என்னையா பைத்தியக்காரத்தனம் இது? என் கையில இருந்த கயிறு அவங்க கழுத்துல உந்துட்டா அவங்க எனக்கு மனைவி ஆயிட முடியுமா, இல்ல நான் தான் கணவன் ஆயிட முடியுமா? இது தானா நடந்த விஷயம் இல்ல, அவ ஆணப்படி நடந்த விஷயம். இத ஏத்துக்கிட்டு நடக்கிறதா என்னோட கடமை. வேடிக்கையா இருக்க, அதே கயிறு ஒரு ஆடு கழுத்திலயோ மாடு கழுத்திலயோ வந்தா அதுங்கெல்லாம் எனக்கு பொண்டாட்டி ஆக முடியுமா, நான் தான் புருஷன் ஆக முடியுமா? இத பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி தாலி வேற எங்கயும் விழல, என் கழுத்துல தான் விழுந்துச்சு. நான் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். ஆத்தாவே முடிவு பண்ணிட்டா, அந்த பொண்ணை நீ ஏத்துக்கிட்டே ஆகணும். ஆமா, அந்த பொண்ணை நீ ஏத்துக்கிட்டே ஆகணும். பாருப்பா, தெரிஞ்சோ தெரியாமலே இந்த ஊர் மண்ணை மிதிச்சிட்ட, அந்த பொண்ணு கழுத்துலயும் தாலி விழுந்துருச்சு. இனி நீதான் அவன் புருஷன், அவதான் உன் பொண்டாட்டி, இதுதான் இந்த ஊரோட தீர்ப்பு. இது அந்த நாத்திகன் ராஜபாண்டி, இது உங்க முறப்பொண்ணு பார்வதி. அச்சோ, இதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னோட ஒன்னு கலந்துட்டு இருப்பாங்களே, அந்த கோர காட்சியை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே. பறிச்ச பழத்தை புடிச்சு கொடுத்துட்டு இப்ப பசிக்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா எப்படி? நான் மட்டும் எப்படி செய்யலன்னா ஊர் நாய் என்ன குதறி இருப்பானுங்க. சரவிடே, ரிஸ்கியும் சோடாவும் ஒண்ணு சேரும், ஆத்திகமும் நாத்திகமும் ஒண்ணு சேரவே சேராது. உங்களுக்கு உண்மை இன்னைக்கு நடந்தது கல்யாணமா இருக்கலாம், ஆனா என்னைக்கு என் கொள்கையை நீங்க ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்குதான் நம்மளுடைய உண்மையான கல்யாண நாள். இத ஆத்தா எடுத்த முடிவு, உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சதே உங்களை மாத்திரத்துக்கு. ஆத்தா இவ்வளவு நல்லவரா இருக்கீங்களே, ஏன் பக்தி இல்லாம இருக்கீங்க? ஆத்தா இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பக்தி தாமா மனிதாபிமானத்துக்கு பெரிய தடை. கடவுள் பக்தி இருக்கிறவன் பக்கத்திலே ஒருத்தன் கஷ்டப்பட்டா கூட இது அவன் விதி, தலையெழுத்து, போன ஜென்மத்துல செஞ்ச பாவம், கடவுள் அவனுக்கு கொடுத்த தண்டனை சொல்லிட்டு உதவி செய்ய முடிஞ்சா கூட செய்யாமையே போயிடுவான். ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்ற நாத்திக மனுஷனுக்கு மனுஷன் தான் உதவி செய்யணும், வேற எந்த சக்தியும் வந்து உதவி செய்யாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த மனுஷனுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்வான். இதெல்லாம் போக போக உங்களுக்கு புரியும். இந்த கல்யாணத்தையே நான் உங்களை மாத்துறதுக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமா தான் எடுத்துக்கிட்டேன். சரிங்க, நான் வெளியே படுத்துக்கிறேன், நீங்க நிம்மதியா தூங்குங்க, தாப்பா போட்டுங்க. ஏங்க, நான் டவுனுக்கு போகணும், கொஞ்சம் நோட்டீஸ் அடிக்கிற வேலை இருக்கு, வர்றதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும். கொஞ்சம் காபி சாப்பிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க. ஏங்க, வரும்போது மறக்காம ஒரு முருகன் படம், அவங்க அண்ணன் பிள்ளையாரு, அப்பா பரமசிவன், அம்மா பார்வதி, மாமா பெருமாள் படம். பாருங்க, இந்த வீடு நம்ம ரெண்டு பேருக்கு தாங்க பத்தும், பெரிய குடும்பத்தையே கூப்பிட்டு வர சொல்றீங்க, விட்டா ரேஷன் கார்டுல பேர் எழுதுவீங்க போல் இருக்கு. என்னங்க, வரும்போது ஒரு சின்ன புள்ளையர் சிலையாவது வாங்கிட்டு வாங்க. ஏண்டி நாகம்மா, சாமி இல்ல இல்லன்னு சொன்னவருக்கு பூசாரி மாவு பொண்டாட்டி ஆயிட்ட. நம்ம பார்வதி அவரை சாமி கும்பிட வச்சிருவாள்ல, விட்டுருவாடா என்ன? ஜெகம் நீ அகம் நீ ஜெகக்காரணி நீ பரிபூரணி நீ ஜெகக்காரணி நீ. தாயே, கலங்கி போன என்ன காவல் காக்க வந்துட்டியா? நீ இல்லன்னு சொல்ற என் புருஷன் கிட்ட நீ இருக்கேன்னு சொல்ல என் வீடு தேடி வந்துட்டியா? தாயே, நாகம்மாவ அவதரிச்சு என் வீடு தேடி வந்துட்டியா? கோயில்கள் இருக்க கூடாது. என்ன கதை, கோயில் இருக்க கூடாது, நோட்டீஸ் கொடுக்கற, அங்க போய் பாரு, உன் வீடே கோயில் ஆயிடுச்சு. Thank you.
நிறுத்துங்க. என்னடா கூத்து இது? கரையாம் புத்துக்கு கடவுள் வேஷமா? ஏன் இப்படி குழம்பி போயிருக்கீங்க? தூண்லையும் இருக்கான், துரும்புலையும் இருக்கான் கடவுள்னு சொல்றீங்க. ஜாதிக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள்னு குழப்பறீங்க. கல்லுல தான் கடவுள் இருக்கான்றீங்க, அதுவும் அந்த கோயிலுக்குள்ளதான் அவன் இருப்பான்றீங்க. எல்லாத்துக்கும் பெரிய கடவுள் அந்த மலைக்கு மேல இருப்பான்னு சொல்றீங்க. மலைக்கு மேல இருக்கிற கடவுளால மலைக்கு கீழே இருக்கிற ஏழைகளையே பாதுகாக்க முடியல, அநீதிகளை தட்டி கேட்க முடியல. ஏன் கோயிலுக்குள்ள நடக்கிற அக்கிரமங்களையே தடுக்க முடியல. கடவுளே கடத்தப்படுறான், காணாம போறான். தன்னையே பாதுகாக்க முடியாத கடவுள் உங்களையெல்லாம் பாதுகாப்பான்னு நம்பி இல்லாத கடவுளுக்காக பிரார்த்தனை செஞ்சு உடலை வருத்தி விரலம் இருந்து தீ மிதிச்சு இன்னும் எத்தனையோ காட்டு மிராண்டித்தனமான மூட நம்பிக்கைகள் அழுது புரண்டாலும் அந்த கடவுளால உங்களுக்கு ஆனது எதுவுமே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. கோயில் கட்டி பூஜைகள் பண்றதுனால பிரச்சனைகள் தீரும்னா உலகத்துல இந்நேர பிரச்சனைகளே இருக்க கூடாது. கடவுள் இல்ல, இல்லவே இல்லை. கடவுள் இல்ல இல்லன்னு சொல்றதுனால நான் கடவுளுக்கு விரோதியா? இந்த ஏழைகளை காப்பாத்தவும் அநீதிகளை தட்டி கேட்கவும் ஒரு கடவுள் இல்லையேங்கிறதா என்னுடைய கவலை. வெளிச்சத்துக்காக விட்டில் பூச்சிகள் விளக்கலே வந்து சாகர மாதிரி நம்ம பிரச்சனைகளை எல்லாம் கடவுள் தீர்ப்பான்னு பக்திங்கிற போதையில விழுந்து அழிஞ்சுகிட்டு இருக்கமே. இவ்வளவு ரிஷிகள் இருந்தோம், இவ்வளவு முனிவர்கள் இருந்தோம், கோடிக்கணக்கான கடவுள்கள் இருந்தோம், நம்ம பிரச்சனைகளை ஏன் தீரல? ஏன் இதையெல்லாம் நீங்க யோசிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் தலையெழுத்து விதின்னு கண்ணுக்கு தெரியாத நூத்துக்கணக்கான விலங்குகளால பூட்டப்பட்டிருக்கீங்க. எல்லா நாட்டையும் போல நாமும் தலை நிமிர்ந்து நடக்கணும்னா அந்த விலங்குகளை உடைக்கணும். அந்த விலங்குகளை உடைக்கிறதுக்காகத்தான் வாழ்க்கையெல்லாம் பகுத்தறிவு பிரச்சாரம் பண்றது என்னுடைய லட்சியமா வச்சிருக்கு. அந்த லட்சியத்துக்கு யார் குறுக்க வந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன். இதோ நிக்கிறாங்களே பார்வதி, இந்த ஊரே கட்டாயப்படுத்திச்சுங்கிறதுக்காகத்தான் அவங்களைய மனைவியா ஏத்துக்கிட்டேன். ஆனா இது வரைக்கும் ஊருக்காக தான் கணவன் மனைவியா வாழ்ந்துமே தவிர உண்மையிலேயே நாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழவும் இல்லை, வாழவும் முடியாது. இதே ஊர் ஜனங்க முன்னாடி நான் சொல்றேன், கடவுள் இல்லங்கிற என்னுடைய கொள்கையை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா தொடர்ந்து நான் அவங்களோட வாழ சம்மதிக்கிறேன். இல்லைன்னா அவங்க விருப்பப்பட்டா இன்னொருத்தரோட அவங்களோட வாழ்க்கையை இணைச்சுக்கலாம். இதுதான் என் முடிவு. நிறுத்துங்க. உங்களை திருத்தறதுக்காக என்னோட கழுத்துல தாலி விழ வச்சாலே அவளோட திருவிளையாடல் உங்களுக்கு புரியலையா? நான் வருவேன்னு எனக்கு முன்னாடி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளே ஆத்தா, அவளோட சக்தி உங்களுக்கு புரியலையா? இப்படி ஆத்தாவை வாய் கூசாம பேசியும் பொறுமையா பார்த்து சகிச்சிட்டு இருக்காளே, அப்பவும் அவளோட பெருமை உங்களுக்கு புரியலையா? இப்ப நான் சொல்றேன், என்னைக்கு நீங்க கடவுள் இருக்கு நம்பி திருந்து என்ன தேடி வரீங்களோ அன்னைக்கு தான் நான் உங்களோட வாழ போறேன். ஆத்தா உங்க மனசுல குடியேறுவா, உங்களை மாத்துவா, நிச்சயமா நீங்க திருந்து என்ன தேடி வருவீங்க. சுய நினைவே இல்லாம இருக்கிற உங்களால சிந்திக்க முடியாதுதான். அப்படியே விட்டா கல்லாலேயே கோயில் கட்டி உடமுழுக்கு கும்பாபிஷேகம் வளர்ந்துகிட்டே இருக்கும். என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம் எனக்கு இல்ல உங்களுக்கு தான். விடுங்க. நான் விட மாட்டேன். விடுங்க. என்ன குத்திட்டு அப்புறம் ஆதா கிட்ட போங்க. விடுங்க. நான் விட மாட்டேன். இத்தினாலே இவன் கடவுள் இருந்து வாயில தான் சொல்லிட்டு இருந்தா, இன்னைக்கு நான் கடவுள் மேலே கை வச்சுதான் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களா? அடிச்சு கொல்லுங்க. பாண்டி, யாரு? கடவுள். கடவுளா? எங்களை சேர்த்து வச்சது நீதான், இப்ப எங்களை பிரிச்சு வச்சுட்டே தாயே. உன்னை இடிச்சதுக்கு ஊர்க்காரங்க அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, நீ எந்த தண்டனையும் கொடுத்துறாத. அவர் ரொம்ப நல்லவரு, ரொம்ப நல்லவரு. அவரை காப்பாத்தி நீதான் என்னோட சேர்த்து வைக்கணும்.
கடவுளா நீ இருக்கியா நீ இருந்துமா இவ்வளவு பிரச்சனை உலகத்தை படைச்சதுக்கு அப்புறம் என் படைப்பெல்லாம் பார்க்கறதுக்கு முதன்முறையா இப்பதான் வரேன் வரும்போதே கடவுள் இல்லைங்கிற குரல் கேட்டுச்சு என்ன இல்லைன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு என்னப்பா பிரச்சனை எனக்கு பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் பிரச்சனை எல்லாம் பிரச்சனை பிரச்சனைய சொல்லு அது சொன்னா புரியாது அனுபவிச்சு பார்த்தாதான் புரியும் நீ ஒரு சாதாரண மனுஷனா வந்து பாரு உனக்கு பசிக்கணும் தாகம் எடுக்கணும் முள்ளு குத்துனா ரத்தம் வரணும் அப்படிப்பட்ட மனுஷனா வந்தாதான் இந்த மனுஷனுடைய எல்லா பிரச்சனையும் உனக்கு புரியும் வா வந்து பாரு வர முடியுமா நீதான சொன்ன சராசரி மனுஷனா வரணும்னு அதான் ரொம்ப சராசரி மனுஷனா வந்திருக்கேன் நீங்க தான் கடவுள்னு யார்கிட்டயும் சொல்லவே கூடாது சரி எந்த நேரத்திலையும் உங்களுடைய எந்த சக்தியையும் பயன்படுத்த கூடாது சக்தியை பயன்படுத்துறதா இனிமே எனக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நான் எந்த சக்தியும் பயன்படுத்த முடியாது நீதான சராசரி மனுஷனா வரணும்னு சொன்ன இனிமே எனக்கே ஏதாவது கஷ்டம்னா கூட நீதான் என்ன காப்பாத்தணும் போலாமா மனுஷா கடவுள் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த இப்பதான் நானே முன்னாடி வந்துட்டேன் இனியாவது கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லுவியா மன்னிக்கணையா நீங்க இருந்தும் இங்க இவ்வளவு பிரச்சனை என்ன நீங்க இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான் ஒருவேளை இந்த மனுஷனுடைய எல்லா பிரச்சனையும் நீங்க தீர்த்துட்டீங்கன்னா நான் கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிட்டு கடவுள் இருக்காரு இருக்காருன்னு நானே பிரச்சாரம் பண்ணுவியா ஏஞ்சலா ராமாயி என் கோழி கொஞ்சம் புடிங்கடி ஆத்தாளுக்கு நேர்ந்து விட்ட கோழிடி கொஞ்சம் புடிச்சு கொடுங்கடி பார்வதி திருவிழாவுக்கு நேர்ந்து விட்ட கோழி இது எந்த களவாணி பைய வீட்லயாவது குழம்பாயிடுச்சோன்னு பயந்தே போயிட்டேன் ஏன் பார்வதி உன் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாமா அம்மா மேல பாரத்தை போட்டுட்டேங்க எல்லாத்தையும் அவன் நல்லபடியா முடிச்சு வைப்பா என்னங்க ஆச்சரியமா இருக்கா இல்ல மனுஷா நான் மனுஷனை வெறுமனே தான் படைச்சேன் ஆனா அவன் என்னத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா மனுஷன் நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருப்பா இதெல்லாம் நீங்க கொடுத்த மூலையை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தினால வந்த கண்டுபிடிப்புங்கய்யா மனுஷா மனுஷா இந்த வாகனத்துல போனா சீக்கிரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போலான்னு சொன்னீங்க அந்த வாகனத்துல ஒன்னு எடுத்துங்க இல்லையா அதெல்லாம் நினைச்சா எடுத்துக்க முடியாதுயா ஏன் அது மனுஷனுக்காக மனுஷன் படைச்சது தானே அதுல நாம ஒன்னு எடுத்துல என்ன தப்பு அதுக்கெல்லாம் காசு வேணையா காசா இது என்ன புதுசா சொல்ற இதுவும் மனுஷன் கண்டுபிடிச்சது தானே ஆமா ஐயா இன்னைக்கு உலகத்துல கடவுளும் காசும் தான் மிகப்பெரிய பிரச்சனை பார்க்க தானே போறீங்க வாங்க கடவுளே முருகா மனுஷா இனிமே என்னால ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது பசி தாங்க முடியல கையால வலி பின்னுது பசிக்குது இதுக்கு தான் உங்ககிட்ட கடவுளாவே இருந்தேன் பசிக்காது தூக்க வரான்னு சொன்னேன் நீ கேட்டியா மனசு மாதிரியே பசிக்கணும் ரத்தம் வரணும் வலிக்கணும்னா இதெல்லாம் வருது திடீர்னு பசிக்குதுங்கிறீங்க சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்ல கையில காசு வேற இல்ல ஐயா ஒரு நிமிஷம் இருங்க இதோ வந்துடுறேன் என்னது பழத்தோட்டமே இவ்வளவு கவர்ச்சிகரமா தூங்குது மனுஷன் சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறானே ஒருவேளை மனுஷங்கள்ல பட்டிருக்காது எதை கேட்டாலும் காசு காசுங்கிறானே என்னதான் காசோ அடடா பார்த்தோனே பறிச்சு சாப்பிடணும் போல் இருக்கு அவ்வளவு அழகா கட்டி சார் வாங்க சார் ரஸ்தாலி சாப்பிடுங்க சார் மாம்பழம் சாப்பிடுங்க சார் அப்பிள் சாப்பிடுங்க சார் ஏ கிளாஸ் குவாலிட்டி சார் சாப்பிட்டு பாருங்க சார் நான் திராட்சை சாப்பிடுறேன் எதை வேணாலும் சாப்பிடுங்க சார் எவ்வளவு சாப்பிடுங்க சார் இப்ப எப்படி சொல்ல முடியும் வயிறார சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அந்த வாழைப்பழத்தை எடுங்க இந்தா சார் ஆப்பிள் சாப்பிடுறியா சார் அப்பா திருப்தியா இருக்கு வரட்டுமா வரட்டுமாவா 18 ரூபா 50 காசு ஆச்சு காசா என்ன எல்லாரும் அதே அப்படின்னா அப்படின்னா என்னவா கிண்டலா காசு வையா இல்ல மனுஷா எல்லாரும் காசு காசுங்கிறீங்களே அது என்னது ஊர்வனவா பரப்பனவா பறவை இனமா விலங்கினமா என்னயா காசு கொடுன ஆக்ட் கொடுக்குறியா இல்ல மனுஷா முதல்ல காசு கொடுன இப்ப ஆக்ட் கொடுங்கற எதை கொடுத்தா மனுஷன் பசியாத்த முடியும் தெரியலையே யோ இது மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க நானும் இன்னொரு மனிதனும் அதோ வர்றாரு வர் அவர் அடிக்காதீங்க 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 ஏன் அவரை போய் அடிக்க பாக்குறீங்களா என்ன அவர் பெரிய கடவுளா பணம் தொட்டு காசு கொடுக்காம போறா கழுத்து அம்புட்டே கொடுப்பேன் ஐயா ஏன் நீங்க சாப்பிட்டீங்க நானா சாப்பிடல அவராதான் எடுத்து எடுத்து கொடுத்தாரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் காசோ என்னமோ கேக்குறாரு என்ன ஆக்ட் பண்றான் பாரியா அண்ணே ஹேய் நிறுத்துங்கனே உண்மையிலேயே எங்ககிட்ட காசு இல்ல கரெக்ட்டா இனி 18 ரூபாய் 50 காசு கொடுத்துட்டு போய் இல்லனா சட்டைய கட்டி வச்சு போயா ஓஹோ சட்டைய கட்டினா காசு சரியாயிடும் கொஞ்சம் இருங்க டேய் என்ன பிரச்சனைங்க யார் இவரு போலீஸ் அத பத்தி அப்புறம் சொல்றேன் ஓஹோ போலீஸ்னா சத்தம் போட்டு பேசணுமா ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றா சார் 18 ரூபாய் பழுத்த துட்டு காசு கொடுக்காம போறான் சார் ஆமா இவனை பார்த்தா கேடி மாதிரி தான் ஏத்துது
இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் நாலு தட்டு தட்டினா எல்லாம் சரியா போயிடும். நடைய ஸ்டேஷனுக்கு சார் 18 ரூபாய் 50 காசு சார். ஏய்யா 18 ரூபாய் 50 பைசா ஏமாத்துறானா நீ எவ்வளவு பெரிய கேடியா இருப்ப? சரி சரி ஒரு 10 ரூபாய் விடு, உன்ன விட்டுறேன் சார். நம்புங்க சார், காசு இல்ல. சரி உனக்கு வேணா எனக்கு வேணா 5 ரூபாய் கொடுத்துரு சார். உண்மையாவே காசு இல்ல. இருங்க மனுஷா, இப்ப புரிஞ்சிச்சு. தடியோட வந்து தராருன்னா அத போடுவாங்க. ஏய் நான் கிண்டவா பண்ற? யோ வீட்ல பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு காபி குடிக்காம வந்துட்டேன். ஒரு 2 ரூபாயாவது குடியா? ஏன் நம்ப மாட்டேங்கறீங்க? இப்போ ஒரு பைசா இல்ல. 2 ரூபாய் கூட இல்லாம எதுக்குடா உயிர் வாழறீங்க? எங்கடா போய் சாவுங்கடா. சாவுறாங்க. 2 ரூபாய் இல்லனா ஒரு மனுஷன் உயிரே வாழ கூடாதா? 2 ரூபாய்ங்கிறது உயிரை விட முக்கியமான விஷயமா? ஆண்டவா கடவுளே, இதுவரைக்கும் நான் எது ஊருக்காக தான் கேட்டிருக்கேன். எனக்காக எதுவுமே கேட்டதில்ல. இன்னைக்கு எனக்காக கேட்க போறேன். என் பொண்ணுக்கு நல்ல வாழ்வு கொடு ஆண்டவா. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடு ஆண்டவா. பார்வதி, இப்படி உச்சி வெயில்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே பார்வதி. என்ன மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படி குளத்தாங்கரையில துணி துவைக்க விடுவேனா பார்வதி? பட்டு புடவையில பல பலன்னு இருக்க வேண்டியவ காட்டன் புடவையில கசங்கி போய் கிடக்குறியே பார்வதி. ஏர் கண்டிஷன் ரூம்ல ரோஜா பூ மாதிரி இருக்க வேண்டியவ வெயில்ல வெந்து மடியறிய பார்வதி. அந்த பஞ்சத்துக்கு பிறந்த பரதேசி பயில கட்டிக்கிட்டு நீ படாத பாடுபட்டதை பார்த்தா எனக்கு வேதனையா இருக்கு பார்வதி. நீ மட்டும் சரின்னு சொல்லு. இந்த ஓல்டு கீரை கழட்டி கடாசிட்டு தங்கத்திலேயே தாலி செஞ்சு போறேன் பார்வதி. இனி அவன் வரமாட்டான். வாழ்க்கையில எது போனாலும் திரும்பி வரும் பார்வதி. ஆனா இந்த இளமை போனா மட்டும் திரும்பி வரவே வராது பார்வதி. மனுஷா, இவ்வளவு பிரம்மாண்டமா பெருசா இருக்கு, இது யாரோட வீடு? ஐயா, இது உங்களோட வீடு. என்னோட வீடா? இத வீடுன்னு சொல்ல மாட்டாங்க, கோயில்னு சொல்லுவாங்க. ஐயோ, நான் தான் இங்க இருக்கிறதே இல்லையே. இல்லாத எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு? மனுஷா, ஐயா, இங்க ஒரு மிகப்பெரிய வீடு இருக்கு. இதுவும் எனக்காக கட்டப்பட்ட கோயிலா? ஆமா ஐயா. இவங்க கடவுள் வேற, எங்க கடவுள் தான் உண்மையான கடவுள். எங்க கடவுளை தான் வழி பண்ணணும்னு சொல்ற இன்னொரு பிரிவு. அப்போ கடவுள் இருக்குதுன்னு நம்பதுலயே இன்னொரு பிரிவு இருக்கா? நிறைய பிரிவு இருக்கியா, அதுக்கு பேர் தான் மதம். யானைக்கு ஆத்திரம் வந்தா, அறிவு வளர்ந்தா, அழிவு வேலையில் ஈடுபட்டா யானைக்கு மதம் பிடிச்சிருந்தா சொல்றீங்க. ஆனா மனுஷன் தனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்துக்கு ஏன் மதம்னு பேர் வச்சிருக்கான்? யானைக்கு மதம் பிடிச்சாலும் மனுஷனுக்கு மதம் பிடிச்சாலும் முடிவினுமோ அழிவுங்கிறதுனால ரொம்ப அர்த்தத்தோட அந்த பேரை வச்சுட்டான் போல் இருக்கு. அப்போ இந்த கடவுள் இல்லைன்னு சொல்ற ஒன்ன மாதிரி ஆளுகளுக்கும், கடவுள் இருக்குதுன்னு சொல்ற அந்த மாதிரி ஆளுகளுக்கும் அடிக்கடி தகராறுண்டா? கடவுள் இல்லைங்கிறவன் கோயில் அடிச்சுதா சரித்திரமே இல்லையா? ஆனா கடவுள் இருக்குதுன்னு சொல்லிக்கிறவன் தான் ஒருத்தன் கோயில ஒருத்தன் இடிச்சுக்கிறதும் ஒருத்தனை ஒருத்தன் வெட்டிக்கிறதும் ரொம்ப வழக்கமாயிடுச்சு. அப்படியா? அப்ப கடவுள் இருக்குதுன்னு சொல்றவன் கடவுளோட வீடு கோயில் அதையே இடிப்பானா? இடிச்சிருக்கானே. அப்ப நீங்க சொல்றீங்க அவனு செய்யறாங்க. ஏன் மனுஷா இப்படி செஞ்ச? நான் வந்ததை என் ஊருக்குள்ள போய் சொன்னேன். நான் கடவுளுங்கிற விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீயே போய் சொல்லியிருக்கிய. ஐயா, அது நீங்க இல்ல. ஒரு மனுஷன் தன்னை கடவுள்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களால அவன் ஐயோ வரவேற்பு நான் எனக்கு நினைச்சல. ஆமா, இதெல்லாம் எதுக்கு? வருமானம் ஐயா, வியாபாரம். இதுல கூடவா? ஆமாங்கய்யா, இவனை மாதிரி ஒருத்தன் கிடையாது. லட்சக்கணக்கான சாமியாருங்க இந்த நாட்டுல இருக்கானுங்க. அவனுங்களுக்காக இந்த ஜனங்க கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுக்கறானுங்க. அதுல அவனுங்க சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஐயோ, உங்க அளவு பெரிய ஜித்தனா இருப்பானு சாதாரணமா நினைக்காதீங்க. ஆமா, இவன் பேர் என்ன? என்னமோ அடப்பாவி. ஏயா, இப்படி எல்லாம் பண்றியே, உனக்கே நல்லா இருக்கா? பக்தனே, மங்களம் உண்டாகட்டும். என்ன பூ குடுக்குறான்? ஏயா, இப்படி அநியாயம் பண்றது கேட்டா எனக்கே வரம் கொடுத்து போறான். யார் கை நீட்டினாலும் போதும், வரம் கொடுத்துருவானுங்க. இதுதான் இவனுக்கு ஸ்டைல். ஐயோ, நான் எதிர்பார்த்தது வந்து விட உங்க பூலோகம் ரொம்ப ஏடா கூடமா இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் தங்க முடியாது, நான் கிளம்புறேன். ஐயா, ஐயோ வேணாப்பா, விடுப்பா. அட விடுப்பா, நான் கிளம்பறேன். நான் இங்க கட்டுறோம்ப்பா. ஐயா, வேணாப்பா, விடுப்பா. நான் வந்த கொஞ்ச நேரத்துக்கே உங்களால தாங்க முடியலனா மனுஷனாவே வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்க நிலைமையை யோசித்து பாருங்க. இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் போது கூட எனக்கு இவ்வளவு படபடப்பெல்லாம் வந்தது இல்ல. ஆனா பாக்குறதுக்கே ரொம்ப பதட்டமா இருக்குப்பா. ஆர்த்தடாக்ஸ் சொல்லுவே, அது வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. கவலைப்படாதீங்க, நிறைய டாக்டருங்க இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன்.
மனுஷா, உன்ன மாதிரி ஒரு மனுஷன் பாதையில பரிதாபமா கிடக்கான். அதை பார்த்துட்டு மற்ற மனுஷங்கள சாதாரணமா போறாங்களே. ஐயோ மனுஷா, 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 இவருக்கு என்ன பண்ணுது? ஐயா, இவனுக்கு உடம்பு சரியில்லையா? அதுதான் குணப்படுத்துறது உங்க டாக்டர் இருக்காங்களே. ஆமா ஐயா, அதுக்கெல்லாம் காசு வேணுங்க. அதுக்கும் காசா? இவனை கூட்டிட்டு போறதுக்கு வண்டி வேணும். அதுதான் இத்தனை வாகனங்கள் போது, அதை ஏதோ நிறுத்தினா தெரிந்தது. மனுஷங்களே, மனுஷங்களே, ஐயா நீங்க இருங்க. ஐயா கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. ஐயா, ஐயா கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. சக மனசு ஒருத்தர் சாக கிடக்குறான். ஐயா, ஐயா, ஐயா கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. ஐயா, 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 ஐயா மனுஷங்களே கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. ஐயோ ஐயா கொஞ்சம் தயவு செய்து நிறுத்துங்க. ஐயா, ஐயா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. சக மனசு ஒருத்தர் சாக கிடக்குறான், கொஞ்சம் உதவி செய்யுங்க. வேலை போயா. ஐயா, ஐயா, ஐயா செத்துட்டாயா? இறந்துட்டாரா? ஐயா, உங்களை மாதிரி ஒரு மனுஷன் உசுரோடு இருந்தவன், அவனுக்கு உடுத்த துணி இல்லை, படுக்கிறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, அநியாயமா செத்து போயிட்டான். இல்லை, நீங்க சாகடிச்சிட்டீங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு மூணு வேளை சாப்பாடு, அவ்வளவு நகனட்டு, அவ்வளவு பெரிய கோயில், எந்த கடவுளையா உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டான்? சே, சரி, இந்த மனுஷனை எங்காவது அடக்கம் பண்ணணும், அதுக்காவது ஏற்பாடு பண்ணு. அதுக்கும் காசு வேணுங்க. அதுக்கும் காசா? போங்க. என்னப்பா பூச்சா? என்ன ரிலேட்டிவா? அனாது. அப்ப நம்ம ஜாதி? இந்த வாரம் மீட்டர் நீதாம கண்ணா ராஜா. சார் அனாத பண்ண சார், சார் அனாத பண்ண சார், ஏதாவது தர்மம் பண்ணு சார். அஞ்சு ரூபா போட்டு சார், சார் ஏதாவது பத்து ரூபா போட்டு சார், சார், சார் ஏதாவது போட்டு சார். இந்தமா கண்ணா காசப்படி டீ குடிச்சு எடுத்த கால் பண்ணி நவரு நவரு. சார் அனாத பண்ண சார், ஏதாவது போட்டு சார், சார் தர்மம் பண்ணு சார். ஐயா, இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்த உலகத்துல மிச்சம் மீதி இருக்கிற மனித அபிமானத்தையும் காசு பண்ணிட்டு இருக்கான். இதுதான் காசா? அவசரப்படாம பொறுமையா
பூவரசம் பூவே பூவிருக்கும் தேனே ஒரே ஜாதியில் கருப்பா இருக்கிறானே இவன் தாழ்ந்த ஜாதி, செவப்பா இருக்காளே உயர்ந்த ஜாதி. இந்த ரெண்டு ஜாதிக்காரங்களும் காதலிக்கிறது சமூக குற்றம். போ, ஆண் ஜாதி பெண் ஜாதி தவிர உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு வேற ரெண்டு ஜாதி இருக்கா? ரெண்டு ஜாதி இல்லையா? ஐயரு, ரெட்டியாரு, செட்டியாரு, தேவர், கவுண்டர், நாய்க்கரு, மோலியாரு, நாடாரு, கோணாரு, வன்னியரு, பள்ளரு, இருளரு, வலங்கை, இடங்கை, முழங்கை. ஊர் பேரா?
இல்லையா, இதெல்லாம் ஜாதி பேர். இது மாதிரி 2000 ஜாதி இருக்கு, அதுல 2 லட்சம் பிரிவு இருக்கு. மனுஷா கிரகிர்னு வருது. என்னையா திரும்பி போயிடலாம் நினைக்கிறீங்களா? பாரு, அப்பா அவர் ஊருக்குள்ள வந்துட்டாராம்ப்பா. அடிப்பட்டதெல்லாம் சரியாயிடுச்சா? அவர் உங்ககிட்ட பேசினாராப்பா? கடவுள் இல்லைன்னு சொல்றது தவிர அவனுக்கு வேற என்னமா தெரியும்? பொண்டாட்டி புள்ள தெரியுமா, பந்த பாசம் தெரியுமா, கல்லஞ்சக்காரன். அப்பா அவரை திட்டாதீங்கப்பா. கோபம் இல்லம்மா, அழுக. எனக்கு இப்படித்தான் அழு தெரியும். சின்ன வயசுல அம்மா அம்மா அழும்போது உன்னை தினம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் ஆத்தாட காமிச்சு இவ உனக்கு எனக்கு இந்த உலகத்துக்கு அம்மான்னு சொல்லுவேன். அதுலேருந்து இவ்வளவு தான் அம்மான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். உன்னைய இப்படி சோதிக்கிறான். வாழ்க்கை கொடுத்த திருப்பி வாங்கிட்டாள. நாலு பேர் ரோட்ல நிக்க வச்சு உன் பொண்ணு எப்பயா வாழ போறா எப்பயா வாழ போறான்னு கேட்கும் போது எனக்கு பசிச்சா. அம்மனோட பிரசாதத்தை கொடுப்பீங்க, உடுத்திக்கிறதுக்கு அம்மனுக்கு சாத்தன துணியை கொடுப்பீங்க. அந்த அம்மனை தானப்பா எனக்கு இந்த தாலியை கொடுத்துருக்கா. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாப்பா. கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஏம்பா நல்ல நேரம் முடியதுக்குள்ள காவு கொடுங்க, பஞ்சாயத்து ஆரம்பிக்கணும்ல. எவனுக்கு எங்க உரிமையை விட்டு கொடுக்க முடியாது? கணக்குப்படி பார்த்தா முதல் மரியாதை எங்களுக்கு தான் வரணும். அட கணக்குன்னையா கணக்கு, இப்பதானே கோயில திறந்திருக்காங்க, எங்களுக்கு தான் முதல் மரியாதை. 5 வருஷத்துக்கு முன்னால கோயில முன்னப்ப முதல் மரியாதை எங்களுக்கு தான் கிடைச்சது. நீ கணக்கு போட்டு பார், இந்த வருஷம் எங்களுக்கு தான் அது வரணும். கோயில் மூடி கிடந்த காலத்துல எப்படியா கணக்குல சேர்க்கறது? கடைசியா நடந்த திருவிழாவில உங்களுக்கு கிடைச்சது, இந்த திருவிழாவில் எங்களுக்கு தான் கிடைக்கணும். உங்க பிரச்சனை இருக்கட்டும், இந்த வருஷம் எங்க சேரிக்குள்ளையும் சாமி வரணும். ஆமா, எங்க காலையில சாமி வரணும். டேய், தூக்கு மாட்டிக்கிட்டா கூட தூங்கறதுக்கு நாக்கெல்லாம் பண்ணிடுவேன். பெரிய மனுஷன் நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிறதுனால தான் அவனுக்கு சாமியை கூப்பிடாத இடத்துக்கெல்லாம் கூப்பிடறானுங்க. அவன் பாட்டனும் அப்பனும் கேட்காத அந்த பையன் கேட்டான். இதுவே வேற நேரமா இருந்தா அவனுக்கு பஞ்சாயத்துல கொடுக்கற தண்டனையே வேற. இந்த திருவிழாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் மன்னிச்சு விடுறோம். இந்த பாருங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்ம ஊர்ல திருவிழா நடக்க போகுது. இந்த வருஷமும் திருவிழா நடக்காம போயிட்டா அம்மனோட கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும். அப்புறம் நம்ம ஊருக்கு என்னென்ன கேடு வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால ரெண்டு பேரும் அனுசரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா திருவிழா நல்லபடியா நடக்கும். ஐயா, தாழ்த்தப்பட்டவங்க யாருன்னா உழைக்கும் வர்க்கம். இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த நிலம், இதையெல்லாம் உழுவாங்க, விதைப்பாங்க, அறுப்பாங்க, சுமப்பாங்க. ஆனா இவ்வளவு உழைச்சா அவங்களுக்கு ஒருவேளை உணவே பிரச்சனையா? இந்த 1000 ஏக்கர் நிலமும் இந்த ஊர்ல இருக்கிற 4-5 பேருக்கு தான் சொந்தம். அப்ப மீதி இருக்கிற 1000 ஜனங்க எல்லாரும் அவனுங்கிட்ட வேலை செய்யற அடிமைங்க. என்னது அநியாயமா இருக்கு? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பூமியும் எல்லா ஜனங்களுக்கும் பொதுவானது தானே. இதுல 4-5 பேர் மட்டும் பிரிச்சு எடுத்துக்கிறேன்னா என்ன அக்குறமோ? இந்த உரிமை யாரு அவங்களுக்கு கொடுத்தா? டேய் மையப்பா, மாப்பிள வீட்டுக்காரங்க வந்து பாடுறா. ஐயா, எத்தனை தடவையா கேப்பீங்க, வந்துருவாங்க. ஐயா என்னடா எழுத்து எழுத்து பேசுற? இந்த ஆள் கிட்ட வேலை செய்யறத விட புண்ணா வியாபாரம் செய்யலாம். வந்தாங்களா இல்லையா? வந்தா சொல்றேன். வணக்கம் ஐயா இருக்காரா? மாப்பிள வீட்டுக்கார வந்துட்டாரு. போய் வாங்க வாங்க. நல்ல வேலை, கடவுள் மாதிரி வந்து இந்த கரடி கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். ராகு காலத்துக்கு முன்னாடியே வந்து சேரணும்னு நினைச்சேன், நல்ல வேலை வந்துட்டீங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? நான் ரெண்டு பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கூட்டு வரலாம்னு நினைச்சேன். ஏன்னா பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் மொத்தமா வந்துட்டா குழப்பம் ஆயிரும் இல்லைங்களா? என்ன பொன்னையா தேடுறீங்க? இல்லைங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு வர சொல்லி பொன்னையா அம்மாவையும் கோயிலுக்கு அனுப்பியிருக்கேன். எங்க உங்களுக்கு எத்தனை ஏக்கரா நிலம் இருக்கும்? என்ன நமக்கு நஞ்சையில ஒரு 800 ஏக்கரா, புஞ்சையில ஒரு 600, தோப்பு துறவுன்னு ஒரு 2000 ஏக்கருக்கு மேல தேருவுங்க. 2000 ஏக்கராவா? நமக்கு எவ்வளவுங்க தேரும்? எனக்குண்ணா எனக்கு நிறைய இருக்குங்க. ஆனா நான் எதையுமே பாக்குறது இல்ல, எல்லாம் மத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். குத்தகைக்கு விட்டீங்களா? இது கூட ஒரு மாதிரி குத்தகை தானுங்க. அவனுக்கு நேரம் முடிஞ்சிருச்சுன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்ல வேலைங்க உங்ககிட்ட 2000 ஏக்கர் இருக்கிறது கணக்கு நேராயுது. ஏன்னா நம்ம ஊர்ல நிலம் இல்லாத ஏழைக்கா 1000 பேர், ஆளுக்கு 2000 ஏக்கர்னு பிரிச்சு கொடுத்தோம்னா 2000 ஏக்கர் கணக்கு சரியாயிருதுல. என்னது சாயங்காலத்துக்குள்ள பிரிச்சுக்கலாமா? பிரிச்சுக்கலாமா? நீங்க சிங்கம்பட்டியில இருந்து வர்ற மாப்பிள்ளை விட்டு பெரியசாமி இல்லையா? நானும் சாமி தான், ஆனா நீங்க நினைக்கிற பெரியசாமி நான் இல்ல. வலிதான் இவ்வளவு துன்பம் வலிக்கிறது. எங்க போயிட்டீங்க? இல்லையா, இந்த நில முதலாளிட்டு போய் இருக்கிற நிலத்தை பூரா நீங்க 4-5 பேர் பிரிச்சு எடுத்துட்டீங்க. மத்த ஏழை ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
அதனால எனக்கு சாயங்காலத்துக்குள்ள இருக்கிற நேரத்து கணக்கு போட்டு எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துருன்னு சொன்னேன். அடிச்சிருப்பானுங்களேயா? ஆமாப்பா அடிச்சிட்டானுங்க. அது எப்படி அவ்வளவு சரியா சொல்ற? இதெல்லாம் அவங்கள கேட்டா நடக்காது. கேட்கறதுக்கு அரசாங்கம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது? அது உங்க சாய் மாதிரியா? அதாவது பேசுமா? நிறைய பேசினாதான் அங்க போக முடியும். அதுதான் ஜனங்களை நிர்வாகம் பண்ணும். யார் எவ்வளவு நிலம் வச்சுக்கலாம், மக்கள் எப்படி எல்லாம் வாழலாம்னு சட்டம் திட்டம் போட்டு வழி நடத்தும். ஓஹோ, அது எங்க இருக்கு? அது அங்க பாருங்க, பேசிட்டு இருக்காரு பாருங்க. ஒருத்தர் கையாடுறாரு, அவர்தான் இந்த பகுதியோட அரசாங்க பிரதிநிதி. அவர் நினைச்சார்னா நம்ம ஜனங்களோட பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அரசாங்கத்திட்ட சொல்லுவார். என்னப்பா இவ்வளவு பெரிய முக்கியமான ஆளை வச்சுட்டு நீ விசிட் சொல்லவேலையா? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். ஐயா கொஞ்சம் பாருங்க, நான் போய் அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சாயங்காலத்துக்குள்ள ஜனங்களுக்கு நிலத்தை வாங்கி தந்துறேன். நீ போய் ஜனங்களை கூட்டுவா. நீ போ, பேசாம போ. மனுஷா வாகனத்தை நிறுத்து 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 நிறுத்து, முக்கியமான விஷயம். நம்ம தொகுதி மாதிரியே தெரியல, யாரு இவன்? யோ, இன்னால வண்டியில விழுந்து செத்துருப்பியா? என்னையா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? என்ன இப்படி அறிவு கேட்டதமா கேள்வி கேக்குற? ஜனங்க பூரா நிலம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இருக்கிற நிலத்து பூரா நாலஞ்சு பேர் பிரிச்சு எடுத்து வசதியா இருந்தபடி. அதனால இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நிலத்து பூரா பங்கு போட்டு எல்லா ஜனங்களும் பிரிச்சு கொடுத்துரு. டேய் சுத்த பைத்தியக்காரனா இருக்கான், வண்டி எடு. என்னது, நான் பைத்தியமா? ஏய், ஜனங்க நிலம் இல்லாம கஷ்டப்படுறாங்க, அதை வாங்கி தர வேண்டிய அரசாங்கம் நீ. உங்கள்கிட்ட சொன்னா என்னை பைத்தியங்கிற? நவரியா இல்ல, வண்டி ஏத்தி கொண்டுடுவேன். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ, நான் ஒண்ணும் பண்ணலையே, அதுவா வெடிச்சது? அரசாங்கம் ஓடுது, அவன் துரத்தி துரத்தி அடிக்கிறான். அவன் தீவிரவாதியா? அப்படின்னா நிலம் இல்லாத ஏழைங்களுக்கு பணக்காரங்க கிட்ட இருந்து நிலம் வாங்கி தரணுங்கிறான். அதைத்தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அவன் நம்மால? நீங்க வாயால கேக்குறீங்க, அவன் வன்முறையால கேக்குறான். அட, எந்த முறையில கேட்டா என்னப்பா? ஏழை ஜனங்க எல்லாத்துக்கும் நிலம் வேணும்.
இப்ப போற ஒரு திட்டத்தை நகை கூட காலமே யாரா திருட்டு போற வரைக்கும் எப்படிமா பாத்துக்கிட்டு இருந்த? அம்மா தாயே, நீதான் போய் என்ன காப்பாத்தணும். பதட்டப்படாதீங்க மாமா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. காலையில போய் கோயில திறந்த பூட்ட பூட்ட அப்படியே இருக்கு, அம்மா நகைகளை காணும். நகைய காணம்மா, ஆத்தா என்ன சோதிக்கலாம், மண்ணை சோதிக்கலாம், உன்னை சோதிக்கலாமா மாமா? நீ தான் போலீஸ்ல சொல்லி அந்த நகைங்களை மீட்டு தரணுப்பா. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குறீங்களே மாமா, விஷயம் வெளியே தெரியலாமா? வழங்கக்காரன இடங்கக்காரன வெட்டி கூறு போட்டுற மாட்டா அவங்கள. ஆத்தா ஆத்தான்னு நீங்களும் பார்வதியும் தான் ஆத்தா பக்கத்துல இருந்தது. தம்பி நான் சொல்ல மாமா, ஊர்க்காரனு சொல்லுவானுங்க. என்ன பண்றது, திருவிழாவுக்கு என்ன நாலு நாள் தான் இருக்குது. இதுக்குள்ள நகைய மீட்டலாம் மீட்டலாம் மீட்டலாம். ஆனா மாமா, இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளதான் இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது. நான் ஒன்னைத்தான் போய் நம்பியிருக்கேன். கதவு உடைக்கிற வரைக்கும் என்னடா கண்டு பண்ணிட்டு இருந்த? ஏமனே தமிழஸ்பான் எங்க? தெரியாது. இன்னொன்னு டூயிட் பண்றத ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. எங்கொழிச்சு வச்சிருக்கிற முந்தானி இல்லையா காட்டுக்கண்ணு? இங்க பாருக்கண்ணே, கவர்மெண்ட்ல ஒரு வேலைதான் கொடுத்து அனுப்பிச்சாங்க, இங்க வந்து பார்த்தா கடவுள் இன்னொரு வேலையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. புரியலையா? என்ன அனுபவிக்கதா? என் மேல அவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்களா? டிஎஸ்பியா வேற இருக்கீங்க, உங்க ஆசையை நிறைவேற்றுறதுதான் என் முதல் கடமை. அட சாமி, உனக்கு எப்படி கண்ணு இவ்வளவு அறிவு வந்தது? அப்பா அரியதி, அழாதீங்கப்பா, சாப்பிடுங்கப்பா. அரியதி, ஆத்தாக்கு தெரியாம நகை எங்க போயிடும், நிச்சயமா கிடைச்சிடும், சாப்பிடுங்கப்பா. நூறாயிரம் நூறாமா, பல லட்சம், இந்த ஏழு எங்கம்மா போவேன்? சோதனைங்களால தாங்க முடியாதாத்தா, சோதனை தாங்க முடியாது, அதுக்கு எங்களுக்கு சக்தி இல்ல. சோதனை முடிச்சிட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல, இல்லன்னா எடுத்துக்க. இந்த பார்வதி பொண்ணுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, ரத்தம் சிந்துற அளவுக்கு இப்படி வேண்டிக்கிட்டு இருக்கா. நீங்க இருக்கிறீங்கன்னு என் மனைவி சொன்னனால்தான் நானே அவளை விட்டு பிரிஞ்சேன். இப்போ அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு கேட்கறப்ப கஷ்டமா இருக்கியா? நீங்க தான் அவள் பிரச்சனை எதுவா இருந்தாலும் தீர்த்து வைக்கணும். அது மாதிரி நாத்திங்கன்னு நீ சுயமரியாதையோடு இருப்பேன்னு நினைச்சேன், நீ மாமல் மனசு மாறி இருக்கிறிய.
உன் பொண்டாட்டிக்கு பிரச்சனைன்னா கடவுளே தீத்துவேன் என்கிட்ட வந்து நிக்கிறீ. நான் எப்படி தீத்து வைக்க முடியும்? இந்த உலகத்துல உன் பொண்டாட்டிக்கு மட்டும் பிரச்சனையா? இந்த உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. அத்தனை பேரும் என்னுடைய குழந்தைங்க. ஆனா அவங்க பிரச்சனை நான் எப்படி தீத்து வைக்க முடியும்? இந்த உலகத்துக்கு வந்ததுல இருந்து நான் பாக்குறேன், மனுஷனா கட்டின கோயில், அதுல மனுஷனா செஞ்சு வச்ச சிலை, மனுஷன் கண்டுபிடிச்ச கற்பூரம், அதோட மனுஷனே செஞ்ச மணி, அதை எடுத்து ஆட்டிட்டு மனுஷனே உருவாக்குற மந்திரத்தை சொல்லி கடவுளே இதை தீத்துவேன்னு சொல்ல நான் எப்படிப்பா தீத்து வைக்க முடியும்? இந்த உலகத்துல நான் மனுஷனுக்கு என்னையா கொடுக்கல? ஆகாசத்தை கொடுத்தேன், நீரை கொடுத்தேன், நெருப்பை கொடுத்தேன், காத்த கொடுத்தேன், ஏன் காய்கறிகளை கொடுத்தேன், மரவகைகளை கொடுத்தேன், இதையெல்லாம் ரசிக்க கண்ணை கொடுத்தேன், காதை கொடுத்தேன், மூக்கை கொடுத்தேன், உழைச்சி சம்பாதிக்கிற ரெண்டு கைகளை கொடுத்தேன், இதையெல்லாம் பயன்படுத்திருக்கோம். இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா தீக்கிறது தான் மூளையில கொடுத்தேன். அந்த மூளையை உபயோகப்படுத்துறதே கிடையாது. கடவுளே என் பிரச்சனை தீத்துவேன்னு நான் எப்படி தீக்க முடியும்? இப்போ 24 மணி நேரம் என்னையே நினைச்சிட்டு ஒரு பக்தன் நெல்லை கொண்டு போய் பாறையில் போட்டானா, அடடா இவன் நம்ம பக்தன் ஆச்சே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்கிறனா, உன்ன மாதிரி கடவுள் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாத்திகன் நெல்லை கொண்டு போய் வயல்ல போட்டானா, இவன் எப்ப பார்த்தாலும் நம்மளை திட்டிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்காம தடுக்கிறனா? இல்லையே, அங்க விளைவிக்கிறதும் இல்ல இங்க தடுக்கிறதும் இல்ல. இது பார், கடவுள் மனுஷனுக்கு பிரச்சனை உண்டாக்குறதும் இல்ல, மனுஷனால உண்டான பிரச்சனையை கடவுள் வந்து தீக்கிறதும் இல்ல. இவன் பிரச்சனை இவனே தீத்துட்டானா, கடவுளுக்கே வேலையில ராஜா. அப்புறம் சும்மா கிடக்குற கோயிலையெல்லாம் பாலிடெக்னிக் காலேஜ்னு மாத்தி படிக்க வச்சா அறிவாளியாவது உருவாவா? என்ன புரியுதா? புரிஞ்சுது. சின்ன பொண்ணாவே சுத்திட்டு இருக்கட்டுமே. நான் சொல்றேன், அதுக்கு காரணம் இருக்கு தம்பி. என்னைக்காவது உன் பேச்ச நான் மீறி இருக்கேனா, ஐயரை பார்த்து கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடு. இந்த முனுசாமி வீட்டு வர போயிட்டு வந்துருக்கா. தேனு, நாங்க பேசிட்டு இருந்ததை கேட்டல, எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்க. இன்னொரு விஷயம், நாளையில இருந்து காலேஜ் போக வேண்டாம். சரி. என்னப்பா மாடு மேஞ்சிருச்சுன்னு பிடிச்சு கட்டி போட்டியாமே? வெட்டி போட்டிருப்பேன். விரோதத்தை வேற உயிர்கிட்ட காட்ட மாட்டான் இடங்கக்காரன். மாடு வேணும்னா பணத்தை கட்டிட்டு ஓடிட்டு போ. பாரு பங்காளி ஜாதி பெருமைய, நம்ம மாடு மேஞ்சா கட்டி போடுவானுங்களா, இவங்க பொண்ணுங்களே மேய விடுவானுங்களா? என்னடா உருமுறை, நீ கட்டிக்க போற பொண்ணு கம்மாக்கரையில கும்மால் அடிக்கிற போய் பாரு. அடவா பங்காளி வெட்டி பயலோட வீண் பேச்சு. எதுக்கு உன்னை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா தேனு? உன்னை என்னால அழ வச்சு பார்க்க முடியாது. என்ன கட்டிக்கிட்டா காலமெல்லாம் இந்த ஜாதி சண்டையில நீ கஷ்டம் தான் படணும். தயவு செஞ்சு நீ உன் மாமனை கட்டிக்கோ. நீ இல்லாத இன்பமான வாழ்க்கை கூட எனக்கு துன்பம் தான். உன்னோட இருக்கிற துன்பமான வாழ்க்கையும் எனக்கு இன்பம் தான் முத்து. அவரு வீட்டு பொண்ணு நாயிரம்
சட்டப்படி குற்றம். தமிழரசன் எங்கிருந்தாலும் வந்து தானாகவே சரணடைய வேண்டும். அப்படி சரணடைய மறுத்தால் அதனால் ஏற்படும் எல்லா விளைவுகளுக்கும் தமிழரசனை பொறுப்பு என்று போலீசாரால் எச்சரிக்கப்படுகிறது. ஜனங்களை அடிச்சு உங்களுக்கு ஆண்மையில நிரூபிச்சிட்டீங்கல்ல, கூட்டிட்டு போங்க. கூட உன் பிரிய மாட்டேன். யார் தீ போட்டு இருக்கிறது கேக்குறல்ல? வாங்கடா பார்க்கலாம். நம்ம ஊர் கோழி திருவிழாவுக்கு காப்பு கட்டிட்டதால உள்ளூர்காரங்க யாரும் வெளியூர் போய் தங்க கூடாதுங்க. இடங்கைக்காரங்களுக்கு யமன கொண்டு வந்திருக்கண்டா. இந்த திருவிழாக்கு அப்புறம் இடங்கை ஜாதியில ஒருத்தங்கூட உயிரோடு இருக்கக்கூடாது. அந்த வழங்குக்காரன் நான் இங்க எல்லாத்தையும் வேரோட வெட்டி சாய்க்க நேரம் வந்துருச்சு.
ஏண்டா நாய என்னடா சொன்னே ஆம்பளை இல்ல நான் சொன்னே போய் அவளை கேட்டு பாரு ஏய் நாங்க யாருமே போலீஸ் இல்லடா எல்லாம் ரவுடிங்கடா நீ போட ஐ ஐ ஐ உண்மையை யாரோ வரலங்க கடவுள் மேல ஆணையிட்டு சொல்றேன் சரி சரி வாங்கடா தெக்க போய் தேடுவோம் உணவு தேவைக்காக ஆடு மாடுகளை வெட்டுறீங்க பரவாயில்ல கோவம் வந்தா சக மனுஷனே வெட்டுறீங்களாப்பா ஐயா ஒளிச்சு வச்சு தெரிஞ்சதுன்னு வச்சுங்க உங்களையும் என்னையும் சேர்த்து வெட்டிடுவாங்க வாழ வேண்டியவங்களே வாங்க இத பாருங்க திருவிழா நடக்குதோ இல்லையோ உங்க திருமணத்தை நடத்தி வைக்காம நான் திரும்பி போக மாட்டேன் ரொம்ப நன்றிங்க கால் சிக்கிருச்சா கால்ல ஏதாவது சிக்கிருச்சா நல்லா பாருங்க ஐயோ ஏதோ பையங்க ஐயா இது கோயில் நகையா இதான் பார்வதியோட பிரச்சனையா இருக்கும் பார்வதி பார்வதி ஐயா 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 கோயில் நகரம் கிடைச்சிச்சு ஐயா கொண்டு வந்திருக்கையா வாங்க இறங்கி வாங்கய்யா கதவு தரங்க ஐயா வாங்கய்யா ஐயா என்ன காரியம் பண்றதுக்கு இருந்தீங்க இந்த நகைக்காக தானே இதெல்லாம் யாரோ திருடி தட்டாங்குளத்துல போட்டிருக்காங்க பாருங்க எல்லாம் சரியா இருக்கா பாருங்க தம்பி உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல எந்த ஊர் ஜனங்க உங்க ரெண்டு பேர்த்துடைய காதல எதிர்த்தாங்களோ அந்த ஊர் ஜனங்க எல்லாம் ஒன்னா கூடி நடக்க போற உங்க கல்யாணத்தை மனப்பூர்வமா வாழ்ந்து போறாங்க அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்ல கல்யாணம் முடிஞ்ச உடனே நீங்க ரெண்டு பேரும் பாதுகாப்பா இந்த ஊரை விட்டு போறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன் நடக்க போற வள்ளி திருமணத்துல நீ தாப்பா முருங்க நீ வள்ளிமா நான் தான் உங்களை சேர்த்து வைக்க போறேன் உன் அண்ணன் Thank you.
என்ன விஷயம் தூக்கிட்டு போய் தோட்டத்தில் வச்சு கொளுத்துங்களா? புரட்சிக்காரன் கடப்பாறையால் குத்தி கொல்லப்படுவான். முருகா ரெண்டு பேரும் ஏன் தயங்குறீங்க? மாலை மாத்தீங்க. அன்பர்கள் அனைவருக்கும்
இருந்தாலும் நல்லபடியா இருங்க. உங்களுக்கு வண்டி ஏற்பாடு பண்ணிக்கிறேன். சீக்கிரம் வந்து ஊரை விட்டு போயிருங்க. வாங்க வாங்க. கோவில்பட்டி ஜனங்களுக்கு என்னுடைய வணக்கம். இப்ப நடந்த வள்ளி திருமணத்துக்கு பூ தூவி வாழ்த்து சொன்னீங்க, கை தட்டி கரகோஷம் பண்ணீங்க, உங்களுக்கு எல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றி. ஆனா ஒரு சின்ன செய்தி, இப்ப நடந்த இந்த கல்யாணம் வெறும் நாடக கல்யாணம் மட்டும் இல்ல, உண்மையான கல்யாணம். ஆமா, இந்த ஊரை சேர்ந்த உயர்ந்த சாதி பொன் தேன்மொழிக்கும் தாழ்ந்த சாதின்னு சொல்லி நீங்களே ஒதுக்கி வச்சிருக்கீங்களே, அந்த சாதியை சேர்ந்த முத்துசாமிக்கும் நான் நடத்தி வச்ச கல்யாணம் தான் இந்த. இருங்க 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 இருங்கய்யா, ஏன் பார்த்துட்டு பாருங்க. இப்போ உங்க வள்ளி திருமணத்தில் இல்லாத நான் என்ன பூசா நடத்திட்டேன், இல்ல உங்க வள்ளி திருமண கதை என்னையா என்ன புராணம்? முருகே கடவுள், மேல் ஜாதிக்காரன், மேல் ஜாதிக்காரன் மட்டும் இல்ல மேல் லோகத்துக்காரன், வள்ளி குரத்தி தாழ்ந்த ஜாதிக்காரி. இந்த தாழ்ந்த ஜாதி குரத்தி மேல காதல் வந்ததுனால மேல் ஜாதிக்கார முருகன் அங்க இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டு போட்டு இங்க வந்து பலவிதமான சூழ்ச்சிகள் பண்ணி தாழ்ந்த ஜாதிக்கார வள்ளியை கல்யாணம் பண்ணிட்டாயா. ஆக மேல் ஜாதி முருகனுக்கும் கீழ் ஜாதி வள்ளிக்கு நடந்த கல்யாணம் தானே உங்க வள்ளி திருமணம், அதை தான் நான் நடத்தினேன். அட என்னையோ, கடவுள் கலப்பு திருமணம் பண்ணிட்டா மட்டும் கையெடுத்து கும்பிட்றீங்க, ஆனா நடந்த கல்யாணத்தையே வருஷம் வருஷம் வேலை வெட்டியில விட்டு போட்டு விக்ரம் வச்சு விழா எடுக்கிறீங்க. ஆனா அதே கலப்பு திருமணத்தை நம்மள ஒருத்தன் ஏழை தாழ்ந்த சாதிக்கிற பண்ணா மட்டும் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறோம், அவ கையை காலை வெட்டுறோம். அந்த முருகனும் ஏயா, நான் பண்ண காதல் திருமணத்தான் அந்த பையன் பண்ணா, அவனை ஏண்டா வெட்டுறீங்கன்னு உங்களை தடுக்கிறதும் இல்ல, அவனை காப்பாத்துறதும் இல்ல. இது பாருங்கய்யா, புராணங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு சரியான தத்துவங்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா இப்ப நான் பண்ணேன் இந்த கல்யாணம் ரொம்ப சரி. இந்த கல்யாணம் தப்புன்னா புராணங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கிறது தகுந்தது அல்ல, இதை எடுத்து வைக்கணும். இப்ப எது சரி யோசிங்கய்யா, யோசிங்க. யோசிக்க மாட்டோம், நாம யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மண்டையில இருக்கிற மூளையை விட நம்ம மனசுல இருக்கிற ஜாதி வெறி தானே நம்மளை ஆட்டி வைக்குது. அந்த வரிக்கு முன்னாடி நம்ம ஐம்புலன்களும் பொட்டி பாம்பா கையை கட்டி நிக்குதே. சாதி வெறியில் ஒருத்தரோட பற்றி சாகுறீங்களே, சந்தோஷமா இருக்க வேண்டிய சமுதாயம் சாவு விடுமா இருக்கு. இதுல கடவுள் தான் சாதியை கண்டுபிடிச்சான்னு போய் வேற புழுகு புராணம். ஏயா, நாலு வகை சாதிய கடவுள் படைச்சிருந்தானா? நாலு கலர்ல ரத்தத்தை படைச்சிருக்க மாட்டானா? படைக்கலையே. ஒவ்வொருத்தருடைய உடம்புலையும் எலும்புலையும் இன்னும் சாதின்னு எழுதலையே. ஏயா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கடவுளால் படைக்கப்பட்டவங்கன்னு சொன்னா எல்லா ஜனங்களும் கடவுளோட குழந்தைகள் இல்லையா? அதுல பாதி பேர்த்த தாழ்ந்த சாதிங்கிற பேர்ல வறுமையில படுகொலையில வச்சுட்டு, மீதி பேர்த்த உயர்ந்த சாதிங்கிற பேர்ல மேல வச்சு சந்தோஷமா பார்த்துட்டு போனா? ஐயா, நீ கையெடுத்து கும்புற கடவுள் அவ்வளவு கல் நெஞ்சுக்காரனா? ஐயா, என்னையா கற்பனை இது? ஒரு தாய் ஒரு மாறுல பாலையும் இன்னொரு மாறுல வசதியும் கொடுப்பாளா குழந்தைக்கு? யோ, இறந்து போனவனுடைய கண்ணு எடுத்து இன்னொரு மனுஷனுக்கு வச்சா அவனால பார்க்க முடியுங்கிற அற்புதமான விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்ச வல்லவா மனுஷன்? ஏ மனுஷா, ஒரு சாதியில பொண்ணு எடுத்தா இன்னொரு சாதிக்கார கோவப்பட்டு வெற்றியே, இது உனக்கு வெக்கமா இல்லையா, வேதனையா இல்லையா? இந்த உலகத்திலேயே ஒப்பற்ற உயிர் மனுஷன் இல்லையா, அதை அழிக்கலாமா? இது பாருங்கய்யா, மனுஷ ஒற்றுமையா இருக்கணும். மனுஷ ஒற்றுமையா இருந்தாதான் சமுதாயம் நல்லா இருக்கும். சமுதாயம் நல்லா இருந்தாதான் விஞ்ஞானம் வளரும். விஞ்ஞானம் வளர்ந்தாதான் உலகம் சுவிட்சமா இருக்கும். அந்த மனுஷனோட ஒற்றுமைக்கு தடையா இருந்தா எதா இருந்தாலும் இல்லையா? அந்த மனுஷனோட ஒற்றுமைக்கு தடையா இருக்கிறது எது? சாதி. அந்த சாதி ஒழிங்கய்யா, அந்த சாதி ஒழியணும்னா அந்த சாதிக்கு மூலமா இருக்கிற மரத்தை ஒழிங்கய்யா, அந்த மதத்தை ஒழிக்கணும்னா அதுக்கு மூலமா இருக்கிற கடவுளையும் ஒழிங்கயா. கடவுள் ஒழிங்கயா. பாவிங்க குத்திட்டாங்களா? ஐயா, நீங்க சாவக்கூடாதுங்க ஐயா. ஐயா, ராசபண்டி,
உள்ள குத்துனாலே ரத்த வரணும்னு கேட்டுக்கிட்டு இப்ப கத்தியால குத்திருக்காங்க. நான் கடவுளாவா இங்க வந்தேன், மனுஷனா வந்தேன், மனுஷனாவே போறேன்ப்பா. ஐயா, இயேசு வந்தான், புத்தன் வந்தான், காந்தி வந்தான், ஜாதி இல்ல, மதம் இல்ல, அன்புதான் கடவுள்லயா. ஆனா மனுஷன் தான் சொன்னா நீ எந்த மனுஷனுமே கேட்கலையா? ஐயா, நீங்க சொல்லுங்கய்யா, நான் தான் கடவுள் சொல்றேன், ஜாதியையும் மதத்தையும் நான் படைக்கல அப்படின்னு கடவுளா வந்து சொல்லுங்கய்யா. ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா இல்ல தேசபாண்டி, இந்த உலகத்துக்கு கடவுள் தேவையில்லை. கடவுள் இருக்கிறானா இல்லையான்னு தெரியாமலே அவன் பேர்ல எத்தனை மதங்கள், எத்தனை சாதிகள், எத்தனை கோயில்கள், எத்தனை மூட நம்பிக்கைகள். கடவுள் இருக்கிறானா இல்லையான்னு தெரியாமலே அவன் பேரால எத்தனை கொலைகள், எத்தனை கொள்ளைகள். இல்ல ராசமாண்டி, கடவுள் எந்த கோயில்லையும் எந்த சிலையில இல்ல, அன்புதான் கடவுள், உண்மைதான் கடவுள், உழைப்பும் ஒற்றுமையும் தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டே இரு. நான் வர்றேன் ராசமாண்டி. இந்த சாதியும் மதத்தையும் அழிச்சிருங்கப்பா, இல்லன்னா அது மனசு இனத்தையும் அழிச்சிருப்பா. அவட்டுமா ஐயா.